ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வடல் பசங்க கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் நம்ம போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் டெசர்ட்டிக்கில் ஒன் டேப் ஹெட் ஷாட் அடிக்கணும் ட்ரை பண்ணுறீங்களா? ஹெட் ஷாட் விடு ப்ரோ, ஒன் டேப் ஹெட் ஷாட் விடு ப்ரோ. சாதாரணமாகவே ஹெட் ஷாட் போக மாட்டேந்தே ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? தலையிலையும் விட மாட்டேந்து, உடம்புலையும் விட மாட்டேந்து, தாறுமாறாக எங்கே சார் அது என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க. கரெக்டான ப்ளஸ் தான் வந்துருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கிளியர் கட்டாக கடைசியில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து போகும்போது நீங்கள் கடைசியாக ஒரு ப்ரோ பிளேயராக தான் போவீங்க, கண்டிப்பாக போவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது இந்த வீடியோ வந்து மூணாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கிட்டா கூட இன்னொரு ரெண்டு பார்ட் வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோக்கெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்புறம் அவங்களும் ப்ரோ பிளேயர் ஆகிடுவாங்க, அப்புறம் உங்களை போட்டு அடிப்பாங்க, உங்களை வெறுப்பேற்றுவங்க. ஸோ நீங்கள் மட்டும் பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரோ பிளேயர் ஆகிட்டு அவங்ககிட்ட உங்களோட வீடியோ கிளிப்ஸ் அனுப்பி அவனை வயிற்றுச்சில் படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ரேஞ்ச். ரேஞ்சை பற்றி ஏன் நான் இங்கே பேசுகிறேன்னா, நல்லா கவனிச்சிக்கணும், எனிமி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். இங்கே நம்ம வந்துட்டு எனிமி எங்கே இருக்கிறான், எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு தெரியாமல் நம்ம வந்துட்டு ஏடா கூடமாக ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹெட்லேயும் விழாது, ஹெட் ஷாட்டும் போகாது. நீங்களும் நல்லா தான் ட்ராக் பண்ணிங்க ப்ரோ, நான் நீ சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணேன், ஆனால் எனக்கு ஹெட் ஷாட் விடலை ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்கூடாது. இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எனிமி எங்கே இருக்கிறான்னு கவனிக்கணும் நல்லா. இந்த மறுபடியும் நான் ஸ்லோ மோஷனில் காட்டுவோம் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எனிமி அடிக்கிறோம், ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு, எனிமி அடிக்கிறான் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எனிமி எந்த சைடு இருக்கான், எங்கே நிற்கிறான்னு நோட்டீஸ் பண்ணுறோம். நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான்னு கணிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணணும். பட்டுனோட ட்ராகை பண்ணி பக்கில் தான் ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அந்த நான் ஏன் இங்கே ரேஞ்சு சொல்கிறேன்னா, அதுக்கேற்ற மாதிரியான ட்ராக் நீங்கள் பண்ணணும். தூரத்தில் இருக்க எனிமிக்கு, ஓப்பனாக சொல்கிறேன், தூரத்தில் இருக்க எனிமிக்கு சின்னதாக ட்ராக் பண்ண போதும். அதாவது ஃபயர் பட்டனை கொஞ்சம் தூரத்தான் தூக்கணும். இதே ஷார்ட்டில் இருக்க எனிமிக்கு வந்துட்டு ஃபயர் பட்டனை மேலே வரைக்கும் தூக்கணும். அதாவது உங்கள் ஸ்க்ரீனோட எண்டு இருக்குது தெரியுமா, அந்த எண்டு வரைக்கும் தூக்கணும் ஃபயர் பட்டனை. கிட்டத்தில் இருக்க எனிமிக்கு, ஷார்ட் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு, இதே தூரத்தில் இருப்பான் பாருங்கள், ஒரு எனிமி எங்கே இருக்கானே தெரியும், புழுக்கையாக தெரியுவான் பாருங்கள். அவனுக்கு வந்து இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் வந்து ரொம்ப கம்மியாக தூக்கணும் போதும், கொஞ்சம் அதாவது பொறுமையாக பூ மாதிரி தூக்கணும். அதாவது நம்ம தூக்கிறதே நம்மளுக்கு ஃபீல் ஆகக்கூடாது, பொறுமையாக நம்ம தாம்சனில் ட்ராக் பண்ணுவோம் தெரியுமா, அதே கதை தான், சிம்பிளாக நீங்கள் இங்கே என்ன இடத்துல நிற்கிறீங்களோ அதே இடத்துல நின்றுட்டு பொறுமையாக தூக்கினாலே போதும், சிம்பிளாக ஹெட் ஷாட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டே ஸ்டில். அதாவது ஸ்டே ஸ்டில்னா என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இனிமை அடிக்க போகிறேன், ஹெட் ஷாட்டில் அடிக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நின்றுணும், ஒரு இடத்துல வந்து நின்றுணும். நீங்கள் ஒரு இடத்துல பொறுமையாக நின்றுட்டு ட்ராக் பண்ண ஒண்டி தான் உங்களுக்கு ஹெட் ஷாட் விழும். நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்க போது ரன்னிங்கில் நான் ஹெட் ஷாட் அடிக்க போகிறேன் தூக்க போகிறேன்னா கண்டிப்பாக அது ஜென்மத்துக்க முடியாது. அதாவது முடியும், நீங்கள் வந்துட்டு பிஎன்எல் மாதிரி பிஎன்எல் நம்ம வின்சன்சோ மாதிரி அடிக்கலாம், ரன்னிங்கில் ஹெட் ஷாட் அடிக்கலாம், ஆனால் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஹெட் ஷாட்டே விட மாட்டேங்குது, ஒன்டாப்பே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல நின்றுணும். நின்றுட்டு இருக்க போது நீங்கள் அசால்ட்டாக தூக்குனீங்கன்னா அது ஹெட் ஷாட் விழுந்துட்டு போயிட்டு இருக்க போது, அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, ஹெட் ஷாட் வைக்க போது அதாவது எய்ம் வைக்க போது எனிமியோட நெஞ்சுக்கு மேலே வைக்கணும். நீங்கள் நெஞ்சுக்கு மேலே டேரெக்டாக ஹெட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெஞ்சு அந்த அந்த பவர் அந்த ஹெட்டுக்கு பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் காலுக்கு வச்சுட்டு காலிலேருந்து நான் தூக்க போகிறேன்னா ஹெட் ஷாட் விழா. ஸோ நெஞ்சுக்கு நேராக வச்சு தூக்குனீங்கன்னா அசால்ட்டாக ஹெட் ஷாட் விழ போகுது. அதே மாதிரி எனிமி எந்த சைடு போகிறான்னு பாருங்கள், அவன் லெஃப்ட் சைடு போனான்னா ஃபயர் பட்டனை லெஃப்ட் சைடு இழுக்கணும், ரைட் சைடு போனானா ரைட் சைடு இழுக்கணும். நீங்கள் இதில் ரைட் சைடு போயிட்டு இருக்க எனிமிக்கு நேராக தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக ஹெட் ஷாட் விழாது. ஸோ எனிமி எந்த டைரெக்ஷன் போகிறான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அவன் நெஞ்சுக்கு மேலே வச்சு தூக்குனீங்கன்னா அவன் விழுறதெல்லாம் ஹெட் ஷாட்டாக தான் இருக்க போகுது. வேறு இதில் என்ன டவுட் வேண்டியது கிடக்குது உங்களுக்கு, நல்லா பாருங்கள். இதெல்லாம் சும்மா பாட்டு பையன் மாட்டிக்கிட்டு அவனை போட்டு அடிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே எத்தனை ஹெட் ஷாட் அடிக்கிறன்றதை மட்டும் நல்லா எப்படி அடிக்கிறன்றதையும் நல்லா பாருங்கள். நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக எனிமியை பார்க்குறேன், எனிமியை எங்கே இருக்கிறனா பார்க்குறேன், நெஞ்சுக்கு நேராக வைக்கிறேன். அவன் லெஃப்ட் சைடு போனான்னா இல்லை லெஃப்ட் சைடு தூக்குறேன், ரைட் சைடு போனால் ரைட் சைடு தூக்குறேன். இங்கே பாருங்கள், எனிமியை ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கா, நான் ஸ்ட்ரைட்டாக தூக்குறேன், ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. எனிமி வந்து லெஃப்ட் சைடு போனானா லெஃப்ட் சைடு தூக்கணும், ரைட் சைடு போனால் ரைட் சைடு தூக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அவன் ஸ்ட்ரைட்டாக நின்றுருந்தால் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும், அது நீங்கள் தூக்குறத பொறுத்தா இருக்குது. தூரமாக இருக்க எனிமிக்கு பொறுமையாக தூக்கணும், இதே ஷார்ட் ரேஞ்சில் பந்துருமா ஒரு எனிமி அவனுக்கு வந்து வேகமாக தூக்கணும். அதே மாதிரி தூரமாக இருக்க எனிமிக்கு வந்துட்டு நீங்கள் ஃபயர் பட்டனை பாதி ஸ்க்ரீனுக்கு தான் தூக்கணும், ஷார்ட் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் வேகமாக மேலே தூக்கணும். ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் ஃபயர் பட்டனை ஃபுல்லாக தூக்கி விட்றணும். அதே மாதிரி நெஞ்சுக்கு மேலே வச்சுனா தூக்கணும். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக காலிலேருந்து தூக்க போகிற தரையிலேருந்து தூக்க போகிறேன்னா உங்களால் முடியாது. முடியும், எப்போ முடியும்னா நீங்கள் வந்துட்டு அல்ட்ரா லெஜெண்ட் ஆகிற வரைக்கும் உங்களால் முடியாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு மேலே தூக்குங்க, கரெக்டாக ஹெட்டில் போய் லாக் ஆகிடும்.
ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எனிமியை அடித்த உடனே கன்னை சேஞ்ச் பண்ணிடுங்க. என்னடா கலது கன்னை ஏன்டா சேஞ்ச் பண்ணும், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரீகாயிலும் ஒன்று இருக்குது தெரியுமா, அது வந்து டெசர்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாஸ்தி. ரீகாயிலையும் தவிர்த்துட்டு நான் ஹெட்ஷாட் அடிக்க போகிறேன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஹெட்ஷாட் விழதான் செய்யும், அப்படி கன்னை சேஞ்ச் பண்ணால் ஹெட்ஷாட்டே விழாதுன்னு சொல்லலை. பட் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு போகிறேன், இதை நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். இதில் ஏன் எனக்கு ஹெட்ஷாட் விழுதுன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, நான் பக்கு தான்ப்பா ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல ஏன் எனக்கு ஹெட்ஷாட் விழுதுன்னா, கரெக்டாக நான் வந்துட்டு கன்னை உடனே நான் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் வேகமாக ஸ்விட்ச் பண்ணுறதுனால எனக்கு ஹெட்ஷாட் விழுது. ஸோ ஹெட்ச் வேகம் நல்ல நல்ல பிளேயர்ஸ், இந்த பிஎன்எல் வின்சென்ட்ஸோ அந்த மாதிரி வெயிட்டான ராஜ்ஸ்டார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஒன் டாப் பிளேயர்ஸ் நம்ம அரிஸ்கார் எல்லாரையும் பாருங்கள், அடிச்சுட்டு உடனே கன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, இதுதாங்க மேட்ரு. ஹெட்ஷாட்டை உங்களுக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டு ஒரு புல்லெட்டை இறக்கிட்டு உடனே கன்னை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகிடுது. நீங்கள் சாதாரணமாக அடிச்சுட்டு போய் ஹெட்ஷாட் விழும், விழாவே விழாதுலாம் சொல்லலை, பட் அது பார்க்குறதுக்கும் நல்லா, ரெண்டுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தானேங்க. ஹெட்ஷாட் விழுந்தால் நல்லா தான் இருக்கும், பார்க்க நல்லா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அடிச்சுட்டு உடனே நான் கன்னை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸ்லோ மோஷன் இருக்கனால கொஞ்சம் லேட்டாக மாதிரி தெரியும், பட் இருந்தாலும் செம்ம ஸ்பீடாக தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் நார்மலாக பார்க்கும்போது. நான் இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன்ப்பா, இல்லை என்னடா பெரிய விஷயம் ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன் அப்படின்றீங்களா, இன்னொரு ஹெட்ஷாட் வைப்போம் பாருங்கள் அடுத்து. இது இல்லை, ஸோ இதில் வந்து செத்துவான், இது பண்ணி விடுங்களேன். அடுத்து நீங்கள் பாருங்கள், உடனே கண்ணை ஸ்விட்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு வெயிட்டான ஒரு பக் இருக்க தான் செய்யுதுங்க. நீங்கள் கண்ணை உடனே சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், நிறைய வாட்டி உங்களுக்கு ஹெட்ஷாட் வந்து அபரிவிதமாக விழ தான் செய்யும். இங்கே பாருங்கள், அடிச்சுட்டு உடனே ஸ்விட்ச் பண்ணுறேன், உடனே ஸ்க்ரீனை மாத்திரேன், ஹெட்ஷாட் வந்து எனக்கே தெரியாமல் விழுந்துருது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹெட்ஷாட் அடிக்கிறேன், கண்ணை மாத்திரம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ட்ராக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்கோங்க. அப்புறம் பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி கன் ஸ்விட்ச் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட்லாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் போயிட்டு ட்ரைனிங் க்ரௌண்டில், இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே ட்ரைனிங் க்ரௌண்டுக்கு போங்க. ட்ரைனிங் க்ரௌண்டில் போய்ட்டு நாலஞ்சு ஹெட்ஷாட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்னை உடனே ஸ்விட்ச் பண்ணுங்கள். எந்தெந்த ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், 1GB RAM, 2GB RAM, 3GB RAMக்கெலாம் வித்தியாசமாகவே இருக்கும் ஹெட்ஷாட் அடிக்கிறது. அதெல்லாம் நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு சென்சிட்டிவிட்டியை பற்றி நான் இன்னும் சொல்லலை, சொல்லலாம் பார்த்தா டைம் பற்றலை. ஸோ சென்சிட்டிவிட்டியை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அட் த சேம் டைம் கஸ்டம் HUD, ஃபயர் பட்டனோட சைஸு எல்லாத்தையும் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஏற்கனவே வந்துருச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்ம சேனலில் உள்ள பிளேஸ் லிஸ்ட்லேயும் இருக்கும். போய் நம்ம சேனலில் டெசர்ட் ஈகிள் பிளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுறீங்க. ஓகே வாட்டா, சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு